ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அழகான வெள்ளை விநாயகர் தான் பார்க்க போகிறோம். நானே வந்து வீட்டில் இன்றைக்கி விநாயகர் செஞ்சுங்க. ஸோ அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். ஸோ இந்த விநாயகர் தான் வந்து எப்படி செய்யலாம், வீட்லேயே எப்படி நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு அழகாக ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி விநாயகர் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தாங்க இது. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த விநாயகரை வச்சு வழிபடுற காட்டிலும் நம்மளே நம்ம கையால் வந்து பார்த்து பார்த்து அந்த விநாயகர் செய்யும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறங்க. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போய் அந்த விநாயகர் வந்து எவ்வளோ அழகாக வடிவமைக்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருள் மாவு ஒரு டம்ளருங்க, மஞ்சத்தூள் ஒரு பாக்கெட்டு, ரெண்டு குச்சி, நாலு மிளகுங்க, அவ்வளோதாங்க. இது இவ்வளோதாங்க தேவைப்படும் நான் செய்கிற விநாயகருக்கு. அப்புறம் மாவு வந்து ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பிணையவோ அந்தளவுக்கு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரெண்டு கலரில் செய்ய போகிறோம், ஒன்று வந்து எல்லோ அண்டு ஒயிட்டுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து நம்ம எல்லோவை வந்து ரெடி பண்ணிடலாம். எல்லோவுக்கு வந்து அதே டம்ளரில் அரை டம்ளர் மாவு எடுத்துருக்கேங்க. ஸோ மஞ்சத்தூள் வந்து ஒரு நாலு பாக்கெட் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும்னு நினைக்கிறேன். நாலு ஸ்பூன்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவும் வந்து அதே மாதிரி வந்து நல்லா மிக்ஸிங் கொடுத்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஓட்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்று நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டி பதத்தை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து எப்பயுமே வந்து ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, லூஸாக வரக்கூடாது, ஓரளவு கரெக்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம விநாயகர் ஃபிட் பண்ணும்போது கரெக்டாக நிற்கும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்தளவுக்கு இருந்தால் ஓகே தாங்க ரெண்டும். இப்போ ரெண்டும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம விநாயகர் செஞ்சிடலாம். இப்போ வந்து அந்த மாவுலேருந்து எல்லோலேருந்து நம்ம கொஞ்சோண்டு ஒரு பாதி எடுத்துக்கலாம். எதுக்குன்னா அவருக்கு வந்து நம்ம மேடை ரெடி பண்ணணும்ல உட்காரத்துக்கு. ஸோ அதுக்காக வந்து ஒரு சின்ன பாட்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுலேருந்து. பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி ரெண்டு பிடிச்சி நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா அமுத்தி கொடுத்தோம்னாவே நல்லா வந்து அது அமுங்கிடும். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் மேடை செய்ய போகிறேங்க. ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் வேணால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் செய்தனால நாலா பக்கமும் வந்து நல்லா சமமாக வச்சு கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கையை வச்சு நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா புஷ் பண்ணோம்னா அது வந்து நார்மலாகிடும். இப்போ அந்த உருண்டை தனியாக வச்சிடலாம், அது நமக்கு தேவைப்படும் பின்னாடி. இப்போ வந்து விநாயகருக்கு வந்து கால் ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு காலில் நான் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து ஒரு கால் கீழே போட்டிருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். கால் மேலே கால் போட்டிருக்கிற மாதிரி நான் வந்து விநாயகரை செட் பண்ணுறேன். நமக்கு உங்களுக்கு எந்த தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் விநாயகரை வச்சுக்கலாம். நம்மளோட சாய்ஸ் தாங்க இது. பாருங்கள், ஒரு கால் கீழேயும் ஒரு கால் மேலேயும் வச்சு நான் செட் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே ஒரு ஷேஃப் கிடைக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. கால் ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்துக்கலாம். அடுத்து விநாயகரோட வயிறு வந்து கொஞ்சம் விநாயகருக்கு பெருசாக இருக்குல்ல. ஸோ நம்ம அதனால் வந்து கொஞ்சம் பெரிய உருண்டையாக பார்த்து எடுத்துக்கலாங்க. அதுவும் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணோம்னா ரெண்டு ஜாயினிங் ஆயிரும். இப்போ வந்து மார்பக பகுதி அவருக்கு வயிறை விட கொஞ்சம் சின்னதாக வந்து மார்பக பகுதி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு மாவுக்கும் நல்லா ஒரு கனெக்டிங் கொடுத்தீங்கன்னா வந்து செட் ஆகிடும். அப்படி உங்களுக்கு செட் ஆகலைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு பண்ணிங்கன்னா வந்து ரெண்டாக வந்து பிடிச்சிக்கும். இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுத்தோம்னா அது வந்து நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு சேஃப் மாறிச்சுன்னா அப்பப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த வச்சு வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த சரியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இப்போ வந்து வயிறு மார்பக பகுதி நமக்கு விநாயகருக்கு செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம அவருக்கு வந்து என்ன ரெடி பண்ண போகிறோன்னா, கை தான் ரெடி பண்ண போகிறோம். நல்லா அமுத்தி கொடுத்துக்கோங்க. அடுத்து கைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டு கை வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒரு கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நான் ஃபிட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அந்த கை வந்து நல்லா ஒட்டக்கூடும். தண்ணி போட்டு நல்லா ஒட்ட விட்டோம்னா ஒட்டிக்கும் நல்லா. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் அமுத்தி கொடுத்தோம்னா பாடியோட கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும், கீழே ஒழுகாது. அவ்வளோதாங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்டு, அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா கையில் நம்ம உள்ளங்கையில் வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சாமி கையில் பிரசாதம் கொடுக்குற மாதிரி. ஸோ உள்ளங்கை பார்த்த மாதிரி அந்த கை ஃபிட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா வந்து இந்த மாதிரி வந்து மாவுக்கும் கைக்கும் நல்லா இப்போ பார்த்திங்களா எப்படி ஜாயிண்டிங் ஆகிடுச்சி. ஸோ உங்களுக்கு ஒட்லினா வந்து தண்ணி தொட்டு தொட்டு பண்ணிக்கோங்க, அது காயாமல் அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நல்லா இந்த மாதிரி அமுத்தி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அவரோட தலை வந்து ரெண்டையும் விட கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கலாம். அதுவும் வந்து அதே மாதிரி நல்லா புஷ் பண்ணி ரெண்டுக்கும் ஜாயிண்டிங் கொடுத்தோம்னா அதுவும் வந்து நல்லா புஷ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுத்தி கொடுங்க, விநாயகர் செட் ஆயிடுவார். பாருங்கள், இது அவரோட ரெண்டு கண். நல்லா இந்த மாதிரி நம்ம கை விட்டு பண்ணோம்னா அது எப்படி நல்லா ஓட்டி ஆகிடுச்சின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரெண்டு செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நம்ம பார்க்குறதுக்கே ஒரு சேஃப் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த குச்சி வந்து எதுக்குன்னா அந்த நாளுமே வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த குச்சியை வச்சு நான் ஃபிட் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், வேண்டனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ்க்காக நான் வந்து இதை சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து விநாயகருக்கு முக்கியமான பாட்டே தும்பிக்கை தான். ஸோ நம்ம குட்டி விநாயகருக்கு குட்டி தும்பிக்கை வச்சிடலாம். பார்த்தீங்களா தும்பிக்கை, பார்த்தீங்களா அழகாக இருக்குது. விநாயகர்னாவே மெயின் அவர் தும்பிக்கை தான். அதில் தானே அவர் சாப்பிடுவார், எல்லாமே பண்ணுவார், வாய்க்கு கொண்டு போய் சாப்பிட்றது. ஸோ அதுலனா விநாயகரை எப்படி சாப்பிடுவார். ஸோ மெயின் பாட்டே அதுதான். ஸோ அதை வந்து நல்லா ஃபிட் பண்ணிக்கலாம். அவருக்கு அழகு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா அந்த தும்பிக்கை தாங்க. தும்பிக்கிளின்னு இல்லாமல் பார்த்தா அவர் நார்மல் மனிதனாக தான் இருக்கார். ஸோ தும்பிக்கை வச்சாதான் சாமிங்கிற ஒரு இதே அழகாக அந்த விநாயகருங்கிற விநாயகருங்கிற ஒரு மரியாதையே கரெக்டாக வருது விநாயகருக்கு. அதான் எல்லா சாமியோட ஸ்பெஷல் விநாயகர் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரெண்டு பக்கம் நல்லா ஹோல்ஸ் கொடுத்தோம்னா அது வந்து கண்ணுக்கு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு சேஃப் கிடச்சிரும். இப்போ வந்து மிளகு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மிளகு வந்து ரெண்டு கண்ணிலையும் ஃபிட் பண்ணிடலாம் பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. இப்போ வந்து காது வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். காது கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தலைக்கும் அதுக்கு ஜாயினிங் கொடுத்து அதேமாதிரி ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒட்டும் போது கொஞ்சம் ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தண்ணி கொடுத்து ஒட்டினீங்கன்னா அது வந்து நல்லா ஃபிட் ஆகிடும். இப்போ அடுத்த காது வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டிக்கும், ஒட்டி கொடுத்துக்கோங்க. ஒட்டிக்கும், நல்லா ஒட்டிக்கும். நம்ம ஃபிட் பண்ணுறது தான் இருக்குது. ஸ்டார்டிங் பண்ணும்போது ஒட்டலி அப்படின்னு டென்ஷன் ஆகிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக வந்து இந்த மாதிரி நல்லா புஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம விநாயகர் ரெடி ஆகிட்டாரு. இனி அடுத்து விநாயகருக்கு வந்து அப்பப்போ எங்கே சேஃப் மாறி இருந்தால் நீங்கள் வந்து கையால் கொடுத்து அதை எல்லாம் பண்ணிக்கோங்க, அதை வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்து நம்ம விநாயகருக்கு வந்து என்ன பண்ணுற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரீடம். ஓகே, அவருக்கு கிரீடம் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் ஏன் எல்லோ அண்டு வந்து ஒயிட் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கலர் கொடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக. அதனால தான் வந்து சரி நான் எல்லோ அண்டு ஒயிட்டை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணி விநாயகர் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சு அவர் தலையை சுற்றி விட்டுட்டோம்னா ஒரு கிரீடம் பதத்துக்கு பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக டீசெண்டாக இருக்குது பார்த்தீங்களா. சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கார் நம்ம விநாயகர். அவ்வளோதாங்க. இப்போ அந்த கைக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அந்த குச்சி வச்சு நம்ம அவர் காலுக்கெல்லாம் விரல்கள் கோடு போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து கோடு போட்டு விட்டுடலாம். அஞ்சு கோடு, அஞ்சு விரல்கள் இருக்குமா? அஞ்சு விரல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியலிங்க. போட்டு விட்டுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ ஓவரால் நம்ம கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ வந்து நம்ம விநாயகருக்கு வந்து லட்டு கொடுத்துடலாம். அவர் நல்லா சாப்பிடுவார்ல. ஸோ நம்ம அவருக்கு வந்து நம்ம ஒரு ரெண்டு லட்டு கொடுத்துடலாம். ரெண்டு லட்டு பத்தாது. ஸோ கை வந்து குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வைக்க முடியும். அதனால் ரெண்டு லட்டு வந்து நம்ம விநாயகருக்கு கொடுத்துட்டு அவரோட வாயில் வந்து ஒரு லட்டு வச்சிடலாம். அவர் அதை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இருக்கிறத சாப்பிட்டோம். தும்பிக்கையில் ஒன்று கொடுத்துடலாம். சாப்பிட்டு போங்க விநாயகரே. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பார்த்தீங்களா நம்ம குட்டி விநாயகர் எவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காரு நம்மளையே. க்யூட்டாக இருக்கார்ல நம்ம விநாயகர். அடுத்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அடுத்து நம்ம குட்டி விநாயகர் அழகாக ஒரு குட்டி போட்டு வச்சு விட்டுடலாம். குங்குமத்தில் தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதங்கனே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. நார்மலாக நம்ம என்னென்ன பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம், ஒயிட்டு எல்லோ அண்டு ரெட்டு இதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சே வந்து விநாயகரை ஃபினிஷ் பண்ணியாச்சு.
பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம வீட்டு விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்கார் பார்த்திங்களா, எங்கண்ணே பற்றும் போல இருக்குது. சூப்பராக இருக்கார் விநாயகர். விநாயகருக்கு சுற்றி போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு குட்டி விநாயகரை. உங்கள் வீட்டு விநாயகர் சொகுத்துக்கு நீங்களும் இந்த மாதிரி விநாயகர் செஞ்சு கடவுளை நல்லா வழிபடுங்க. விநாயகரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம். கடவுளையே முதல் கடவுள் விநாயகர் தான். ஸோ அவரை நம்ம நல்ல வழிபடலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.